open your hearts now. உயிரதயத்தை இப்பொழுது திறந்து கொள்ளுங்கள். To hear what God will speak. தேவன் என்ன பேசுகிறாரோ அதை கேட்கும்படி திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். In the last 5 years, கடந்த 5 ஆண்டுகளிலே, during the month of September, October, we used to wait upon God. செப்டம்பர் அக்டோபர் மாதங்களிலே தேவனுடைய நாங்கள் காத்திருப்பது உண்டு. That does not mean we don't wait on God on the rest of the year. அப்படி இருக்கிறதுனாலே வருஷத்தின் மீத நாட்களிலே நாங்கள் கர்த்தருக்கு காத்திருப்பது இல்லை என்று ஆகிவிடாது. What is so special about that period of time? இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தை குறித்த விசேஷம் என்ன? That period of time is called in the Bible the Day of Atonement. இந்த காலகட்டம் தான் வேதத்திலே பாவ நிவாரண நாள் என்று அழைக்கப்படுகிறது. Or it is popularly called today the Day of Yom Kippur. இந்த நாட்களிலே பிரபலமாய் அறிகிறபடி அது யம் கிப்பூர் தினமாக அறியப்பட்டிருக்கிறது. Many many of my dear prophetic friends in the US, ministers of God, used to tell me this one thing. அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே இருக்கிற என்னுடைய அருமையான அநேக தீர்க்கதரிசன போதகர்கள் இந்த ஒரு காரியத்தை சொல்லுவது உண்டு. That God speaks very specifically during that period of time. இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தின் போது தேவன் பிரத்யேகமாக பேசுகிறார். Again, let me go on record to say, மீண்டுமாக நான் பதிவின்படி இதை சொல்ல முற்படுகிறேன். That does not mean God does not speak at other times. இப்படி சொல்லுகிறபடியால் மற்ற நேரங்களிலே தேவன் பேசுவதில்லை என்று ஆகிவிடாது. But very specifically during that day. ஆனால் மிகவும் குறிப்பாக பிரத்யேகமாக இந்த நாளில் God makes his decrees known. தேவன் தம்முடைய கட்டளைகளை மக்களுக்கு தெரியப்படுத்துகிறார். God makes his new things known. புதிய தீர்மானங்களை தேவன் மக்களுக்கு தெரிவிக்கிறார். God makes things to come known. வரப்போகும் காரியங்களை தேவன் அறிவிக்கிறார். It's like God sits on his throne like a judge. தேவன் தம்முடைய சிங்காசனத்தில் ஒரு நீதிபதியைப் போல் உட்கார்ந்து கொண்டு and with a mallet in his hand. தன்னுடைய கையிலே ஒரு செங்கோலை உடையவராய் and he strikes on the throne. அவர் சிங்காசனத்தின் மேல் ஆணித்தரமாய் அடித்து and said this is decreed. இதுதான் ஆணையாக தீர்மானிக்கப்படுகிறது என்று சொல்கிறார். This is what is going to come in the days to come. வரும் நாட்களிலே இதுதான் நிறைவேறும் என்று கட்டளையாய் மொழிகிறார். And God always reveals something new on that day for the whole year. அந்த குறிப்பிட்ட நாளன்று முழு ஆண்டுக்கும் நடக்க போகிற புதிய காரியத்தை தேவன் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். He reveals things to come. வரப்போகும் காரியங்களை அவர் வெளிப்படுத்தினார். And what he reveals sets the tone for the whole year. அவர் வெளிப்படுத்துகிறது தான் அந்த முழு ஆண்டுக்குமான ஆரம்ப புள்ளியாய் இருக்கும். Likewise on this year during the Yom Kippur. அதேபோல் இந்த ஆண்டும் யம் கிப்பூர் தினத்தன்று I was waiting on God on September 22nd. செப்டம்பர் 22ஆம் தேதி நான் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்தேன். That was the eve of that Yom Kippur. அது யம் கிப்பூர் தினத்தின் மாலை நேரம். And at about 8:15 in the evening, மாலை 8:15 மணி அளவில் the Lord Jesus word came unto me. கர்த்தராகிய இயேசுவின் வார்த்தைகள் எனக்கு வந்தன. That word set the tone for the days to come. வரப்போகும் நாட்கள் எப்படி அமையும் என்ற அந்த வார்த்தைகள் தான் புள்ளி விவரம் வர்ணித்தன. The first sentence the Lord spoke. கர்த்தர் பேசின முதல் வாக்கியமே the first sentence that the King of Kings decreed. ராஜாதி ராஜா ஆணையாய் கட்டளையிட்ட முதல் வாக்கியம் He said. அவர் சொன்னார் Changes have been decreed. மாற்றங்கள் தீர்மானிக்கப்பட்டு விட்டன. In the past few years, கடந்த சில ஆண்டுகளாகவே the Lord said changes is coming. மாற்றங்கள் வருகிறது என்று கர்த்தர் சொல்லிக் கொண்டிருந்தார். But now very specifically said. ஆனால் இப்பொழுதோ மிகவும் திட்டவட்டமாக சொல்கிறார் Changes have been decreed. மாற்றங்கள் தீர்மானிக்கப்பட்டு விட்டன. A scripture came to my mind. ஒரு வேத வசனம் என் மனதிலே வந்தது. Daniel chapter 4 verse 17. தானியேல் 4 அதிகாரம் 17 வசனம். There it says like this. அங்கே இப்படியாக வாசிக்கிறோம். This decision is by the decree of the watchers and the sentence by the word of the holy ones in order that the living may know that the most high rules in the kingdom of men gives it to whomsoever he will and sets over it the lowest of men உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதின் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று
நரஜீவன்கள் அறியும்படிக்கு காவலாளரின் தீர்ப்பினால் இந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்றான். Look at that first phrase in the scripture. இந்த வேத வாக்கியத்தின் முதல் சொற்றொடரை கவனியுங்கள். This decision is by the decree of the watchers. காவலாளரின் தீர்ப்பினால் இந்த விசாரணை தீர்மானிக்கப்பட்டது. What does the word decree means? தீர்மானிக்கப்பட்டது என்றால் அந்த வார்த்தையின் பொருள் என்ன? It is an official order or decision especially made by a ruler of a country. ஒரு தேசத்தை ஆளுகை செய்கிறவர் மிகவும் பிரத்யேகமாக ஒரு சட்டபூர்வமான அதிகாரத்தை நிலைநிறுத்தும் தீர்மானத்தை வெளிப்படுத்துவதாகும். It is like a king's order. அது ஒரு அரச கட்டளை போன்றது. It is like how government pass laws. அரசாங்கம் எப்படி சட்டம் ஏற்றுமோ அதற்கு சமம் அது. An official law is been passed. அதிகாரப்பூர்வமான ஒரு சட்டம் ஏற்றப்பட்டு விட்டது. So likewise the king of kings and the lord of lords. அதே போலவே ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமானவர். The great potentate of the whole universe. அந்த சராசரத்திலும் இருக்கிற சர்வவல்ல தேவன். He has decreed. அவர் He has issued a decision. அவர் ஒரு தீர்மானத்தை கட்டளையாய் பிறப்பித்து விட்டார். What is that? அது என்ன? Changes. மாற்றங்கள். Changes. மாற்றங்கள். Changes. மாற்றங்கள். Have been decreed. அவைகள் ஆணையாய் தீர்மானிக்கப்பட்டு விட்டன. And the Lord God himself is the ruler. தேவனாகிய கர்த்தரே ஆளுகை செய்கிறவர். Now we need to ask a question. இப்பொழுது நாம் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். What are the changes that have been decreed? இப்படி தீர்மானிக்கப்பட்டு விட்ட மாற்றங்கள் எவைகள்? Please take note. தயவு செய்து குறித்துக் கொள்ளுங்கள். Changes have been decreed between good and bad. நன்மைக்கும் தீமைக்கும் இடையே மாற்றங்கள் தீர்மானிக்கப்பட்டு விட்டன. Between righteousness and unrighteousness. நீதிக்கும் அநீதிக்கும் இடையே மாற்றம் தீர்மானிக்கப்பட்டு விட்டது. Between church and Satan. சபைக்கும் சாத்தானுக்கும் இடையே. Between wheat and tares. பலவீனனுக்கும் பலமுள்ளவனுக்கும். You know what has been happening? உங்களுக்கு தெரியுமா என்ன நடக்கிறது என்று? All this past 2000 years. கடந்த 2000 ஆண்டுகளாக they all have been mixed together. இவைகள் எல்லாம் ஒன்றாய் கலந்தே இருந்து வந்திருக்கின்றன. But now God has decreed. இப்பொழுதோ தேவன் ஒரு தீர்மானத்தில் முடிவெடுத்து விட்டார். Changes. மாற்றங்கள். If you read Revelation chapter 22 verse 11. வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 ஆம் வசனத்தை படிப்பீர்களானால் it says like this. வசனம் இப்படி சொல்கிறது. He who is unjust. அநீதியுள்ளவன். Let him be unjust still. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். He who is filthy. அசுத்தமுள்ளவன். Let him be filthy still. அவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். He who is righteous. நீதி செய்கிறவன். Let him be righteous still. இன்னும் நீதி செய்யட்டும். He who is holy. பரிசுத்தமுள்ளவன். Let him be holy still. அவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். What has been happening? என்ன நடந்து கொண்டிருக்கிறது? In the past the righteous and the unrighteous were together. கடந்த நாட்களிலே நீதிமானும் அநீதி உள்ளவனும் ஒன்றாய் சேர்ந்துதான் வாழ்கிறார்கள். Or even a righteous person had unrighteousness inside him. இல்லாவிட்டால் நீதிமானும் தனக்குள்ளே கொஞ்சம் அநீதியை உள்ளே வைத்துதான் இருந்தான். And God has been probing them to put away the unrighteousness from the midst of you. உங்கள் நடுவில் இருக்கிற அநீதியை உங்களை விட்டு அகற்றி போடும்படி கர்த்தர் யோசனை தெரிவித்துக் கொண்டே வந்தார். And he has been very patient till the period of lukewarmness. வெதுவெதுப்பான நிலை இருக்கிற வரைக்கும் அவர் இதுவரை பொறுமையாகவே இருந்து வந்தார். We were very compromising. நாமோ சமரச போக்கில் வாழ்ந்து விட்டோம். But he was very patient. அவரோ நீடிய பொறுமையாக இருந்தார். Waiting for us to put away that which is offensive. நாமே இடருதற்கேதுவான அவைகளை எல்லாம் அகற்றி போடுவோம் என்று பொறுமையோடு காத்திருந்தார். Was waiting. அவர் காத்திருந்தார். Waiting. காத்திருந்தார். Waiting patiently. பொறுமையாய் காத்திருந்தார். But now he has issued a decree. இப்பொழுதோ ஒரு ஆணையை அவர் பிறப்பித்து விட்டார். A king's order. அது அரச கட்டளை. With his seal. தம்முடைய ராஜ முத்திரையோடு. The blood of the lamb of God. தேவாட்டுக்குட்டியின் திருரத்தத்தின் முத்திரையோடு. He that is unjust. அநியாயம் செய்கிறவன். Let him be unjust still. அவன் அநியாயமாய் இருக்கட்டும். He that is righteous. நீதியுள்ளவன். Let him be righteous still. இன்னும் நீதி செய்யட்டும்.
அசுத்தமுள்ளவன் let him be filthy still இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும் this is the decree இதுவே அரச கட்டளையாகும் no more compromise இனி சமரச பேச்சு கிடமில்லை no more a mixture between the wheat and the tares இனி கோதுமையும் பதரும் கலந்து வாழ கலப்படத்துக்கு வாய்ப்பில்லை no more இனிமேல் கிடையாது a separation has been decreed ஒரு பிரிவினை இப்பொழுதே ஆணையாய் தாக்கீது செய்யப்பட்டு விட்டது I am remembered of an incident that took place in Exodus 32 யாத்ராகமம் 32 அதிகாரத்திலே நடந்த ஒரு சம்பவம் இப்பொழுது நினைவில் வருகிறது when the prophet Moses was up on the mount Sinai தீர்க்கதரிசி மோசே அவர்கள் சீனாய் மலையின் மேல் இருந்தபோது he was waiting on God for 40 days and 40 nights 40 நாட்கள் இரவும் பகலும் தேவனுடைய பாதத்தில் காத்திருந்தார்கள் the people got tired of waiting for him மோசே வருகைக்காய் காத்திருந்த மக்கள் களைத்து போய் விட்டார்கள் so they pressured Aaron to make a idol இப்பொழுது ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணும்படி ஆரோன் மீது மிகுந்த அழுத்தம் கொடுத்தார்கள் and though Aaron tried to resist it ஆரோன் அதை எதிர்க்க மறுக்க முயற்சித்தாலும் the majority of the people overpowered him மக்களுடைய பெரும்பான்மையான தாக்கம் அவரை மிஞ்சி விட்டது so he made a golden calf ஆகவே ஒரு பொன் கன்று குட்டியை வார்ப்பித்தார் and they all dance and worship the dove ஆடல் பாடலோடு அந்த கன்றுக்குட்டியை எல்லாரும் வணங்கினார்கள் and when Moses came down மோசே இறங்கி வந்தபோது he burned with anger கோபத்தில் கொதித்து பற்றி எரிந்தார் and he looked at the people and he said ஜனங்களை பார்த்து சொன்னார் because they were all mixed together ஏனென்றால் எல்லாருமே ஒன்றாய் கலந்திருந்தார்கள் the righteous and the unrighteous were mixed together நீதிமான்களும் அநீதிமான்களும் ஒன்றாய் இருந்தார்கள் so he told them அவர்களை பார்த்து சொல்கிறார் all those who are on the Lord's side come to my right side கர்த்தர் பட்சம் நிற்கிற அனைவரும் வலது பக்கம் வந்து விடுங்கள் and all those who want his idols stand on the left side இந்த விக்கிரகம் தான் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லுகிற எல்லாரும் இடது பக்கம் போய் விடுங்கள் the entire crowd separated into two groups ஒட்டுமொத்த மக்களும் இரண்டு கூட்டமாக பிரிக்கப்பட்டார்கள் but till then they were all mixed together ஆனால் அதுவரைக்கும் அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் கலந்திருந்தார்கள் this is an excellent picture today இன்றைய காட்சியை சித்தரிக்கும் தலைசிறந்த ஒரு வர்ணனை இதுவே all this while the filthy and the unclean were all mixed together இதுவரைக்கும் அசுத்தமும் அழுக்கும் சுத்தமும் எல்லாம் ஒன்றாய் கலந்து கூடியிருந்தீர்கள் now god says இப்பொழுது கர்த்தர் சொல்கிறார் changes have been decreed மாற்றம் தீர்மானமாய் முடிவெடுக்கப்பட்டு விட்டது i will tolerate no more இனியும் நான் பொறுத்து கொள்ள மாட்டேன் i will tolerate hypocrisy no more இனிமேலும் மாய்மாலத்தை நான் பொறுத்து கொள்வதில்லை i will tolerate unrighteous no more இனியும் அநீதியை நான் சகித்துக் கொள்ள மாட்டேன் i will no more tolerate unjust அநியாயத்தை இனி நான் சகித்துக் கொள்ளவே மாட்டேன் and the king has issued a decree ராஜா ஒரு அரச கட்டளையை பிறப்பித்து விட்டார் come out from babylon பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள் வெளியே வாருங்கள் they who bear the vessels of the lord கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களே come out of babylon பாபிலோனை விட்டு வெளியேறுங்கள் be separate உங்களையே பிரித்துக் கொள்ளுங்கள் they that bear the vessels of the lord கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களே must be holy நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் the hands that bear the vessels of the lord கர்த்தருடைய பாத்திரத்தை ஏந்தும் கரங்கள் they must be holy பரிசுத்தமாய் இருக்க வேண்டுமே the lips that speak the words of god தேவனுடைய திருவார்த்தைகளை பேசும் உதடுகள் only truth must come சத்தியம் மாத்திரம்தான் வெளிவர வேண்டும் not lie எந்த பொய்யும் வெளிவர கூடாது not murmuring எந்த முறுமுறுப்பும் வர கூடாது not gossiping எந்த அவதூறு வர கூடாது not falsehood எந்த பொய்யும் வெளிவர கூடாது only truth சத்தியம் மாத்திரம் வெளிப்பட வேண்டும் my dearly beloved brothers and sisters எனக்கு மிகவும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே as i am speaking these words இந்த வார்த்தைகளை நான் பேசிக்கொண்டிருக்கும்போது i see in my spirit என் ஆவியிலே நான் காண்கிறேன் many angels like gods have been appointed over all the churches அநேக தேவ தூதர்கள் காவலாளர்களைப் போல எல்லா திருச்சபைகளிலும் நியமிக்கப்படுகிறார்கள் i see them dressed like mighty roman warriors பலமான வலிமை வாய்ந்த ரோம போர்ச்சேவர்களைப் போல அவர்கள் உடுத்திருக்கிறதை பார்க்கிறேன் and with a mighty long spear in their right hand அவருடைய வலது கரத்திலே சக்தி வாய்ந்த நீண்ட ஈட்டிகள் இருக்கின்றன and a sword in their left hand அவருடைய இடது கை உறையிலே ஒரு நீண்ட பட்டயம் இருக்கிறது standing and appointed over all the churches எல்லா திருச்சபையும் பாதுகாக்கும் பணிக்கு நியமிக்கப்பட்டவர்களாய் நிற்கிறார்கள் to enforce this decree commanded by the king of kings ராஜாதி ராஜாவால் தாக்கீது செய்யப்பட்ட இந்த அரச கட்டளையை அமுலாக்கும்படி வந்திருக்கிறார்கள் how will this
changes and differences be like? இந்த மாற்றங்களும் வித்தியாசங்களும் எப்படி காணப்படும்? During the 10 commandments. அந்த 10 கற்பனைகளின் நாட்களிலே. Not only there were 10 commandments, there were also 10 plagues. 10 கற்பனைகளை கிடைக்கப்பெற்றது மாத்திரமல்ல, அதற்கு முன்பு 10 வாதைகளும் நேரிட்டன. And during the plagues that plagued the whole of Egypt. எகிப்து தேசத்தையே சூறையாடின அந்த 10 வாதைகளின் போது. The Bible tells us. வேதம் நமக்கு சொல்லுகிறது. God told Moses. தேவன் மோசேயிடம் சொன்னார். I am going to do one thing now. நான் இப்பொழுது ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். I am going to draw a line. நான் ஒரு கோட்டை வரைய போகிறேன். Between the Egyptians and the Israelites. எகிப்தியருக்கும் இஸ்ரவேலுக்கும் நடுவாக ஒரு பிரிக்கும் கோடு. And I am going to set a difference. நான் ஒரு வித்தியாசத்தை வைக்க போகிறேன். Between the people who follow me and the people who follow Baal. என்னை பின்பற்றுகிற ஜனங்களுக்கும் பாகாலை பின்பற்றுகிற ஜனங்களுக்கும் இடையே வித்தியாசத்தை காண்பிப்பேன். If you have your Bibles with you. வேதாகமத்தை கையில் வைத்திருப்பீர்களானால். And I'm sure you do. நிச்சயமாக வைத்திருப்பீர்கள். Turn with me to Exodus chapter 8. யாத்ராகமம் 8 அதிகாரத்திற்கு என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். And I want you to read with me verses 20 to 24. என்னோடு கூட 20 வசனத்திலிருந்து 24 வரை வாசிக்கும்படி கேட்கிறேன். And the Lord said to Moses, rise early in the morning and stand before Pharaoh as he comes out to the water. Then say to him, thus says the Lord, let my people go that they may serve me. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நாளை அதிகாலமே நீ எழுந்து போய் பார்வோன் நதிக்கு புறப்பட்டு வரும்போது அவனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போகவிடு. Or else if you will not let my people go, behold I will send swarms of flies on you and your servants, on your people, into your houses. The houses of Egyptians shall be full of swarms of flies and also the ground on which they stand. என் ஜனங்களை போக விடாயாகில் நான் உன்மேலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் வீடுகள் மேலும் பலவித வண்டுகளை அனுப்புவேன். எகிப்தியர் வீடுகளும் அவர்கள் இருக்கிற தேசமும் அந்த வண்டுகளால் நிறையும். And in that day I will set apart the land of Goshen in which my people dwell, that no swarms of flies shall be there, in order that you may know that I am the Lord in the midst of the land. பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி. And I will make a difference between my people and your people. Tomorrow this sign shall be. என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும். And the Lord did so. Thick swarms of flies came into the house of Pharaoh, into his servants' houses, into all the land of Egypt. The land was corrupted because of the swarms of flies. அப்படியே கர்த்தர் செய்தார். மகா திரளான வண்டு ஜாதிகள் பார்வோன் வீட்டிலும் அவன் ஊழியக்காரர் வீடுகளிலும் எகிப்து தேசம் முழுவதிலும் வந்தது. வண்டுகளினாலே தேசம் கெட்டு போயிற்று. You know, Goshen is part of Egypt. கோசேன் எகிப்தின் ஒரு பகுதியாகும். The flies came all over Egypt. எகிப்து தேசம் முழுவதும் வண்டுகள் பாய்ந்து வந்தன. Except the borders all around Goshen. ஆனால் கோசேன் பகுதியின் எல்லையை தவிர. You know, Zechariah 2:5 says. சகரியா 2:5 சொல்லுகிறது. That the Lord will be a wall of fire around his people. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பார். Likewise his presence was like a wall of fire all around Goshen. அதே போலவே கோசேன் எல்லையை சுற்றிலும் அவருடைய பிரசன்னம் அக்கினி மதிலை போல் சூழ்ந்து நின்றது. So when the flies came, வண்டுகள் வந்தபோது, they just stop. அப்படியே நின்று விட்டன. They drop dead. செத்து விழுந்தன. I must tell you one very funny incident right now. ஒரு வேடிக்கையான சம்பவத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லித்தானாக வேண்டும். 2 months ago, ஏறக்குறைய 2 மாதங்களுக்கு முன்பு, I was praying in my house. என்னுடைய வீட்டிலே நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். And I turn off all the lights and just have one table lamp on. எல்லா விளக்குகளையும் அணைத்து விட்டு ஒரே ஒரு மேஜை விளக்கை மட்டும் எரிய வைத்துக் கொண்டிருந்தேன். My house is always kept very clean. என்னுடைய வீடு எப்பொழுதுமே மிகவும் சுத்தமாக இருக்கும். So that no ants or cockroaches come. எந்த எறும்போ கரப்பான்பூச்சியோ உள்ளே வர வழியே கிடையாது. So that night as I was praying, அன்று இரவு நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது,
An angel of the Lord appeared before me. ஒரு கர்த்தருடைய தூதனானவர் எனக்கு முன்பாக தோன்றினார். And I was speaking to him. நான் அந்த தூதனோடு பேசிக்கொண்டிருந்தேன். And he was speaking to me. தூதனும் என்னோடு பேசினார். And after the angel left. அந்த தூதன் புறப்பட்டு போன பின்பு. So write down what he told me. அவர் இடத்தில் சொன்னதை எழுதும்படியாக. I turned on the light. நான் விளக்குகளை போட்டேன். And when I turned on the light. விளக்கை போட்டதும். I saw a huge cockroach staring at me. ஒரு பெரிய கரப்பான்பூச்சி என்னை பார்த்து முறைக்கிறதை பார்த்தேன். It seems that you know normally when you come near a cockroach it will run away poduvagave or karappoochi kitta pona adugala paathuru odi poirum isn't it appadi thane but this cockroach seems to be like frozen anal inda karappoochi appadiye uraindirupadai pol irundhathu it couldn't run left or run right இடது பக்கம் போக முடியவில்லை வலது பக்கம் ஓட முடியவில்லை just stood frozen அப்படியே விரைத்து நின்றது and I noticed where it stood அது எங்கே நிற்கிறது என்பதை பார்த்தபோது just outside the boundary where the angel came and stood தேவ தூதன் எங்கே வந்து நின்றாரோ அந்த எல்லைக்கு வெளியே நின்றது this is the second time it has happened like that இப்படி நடப்பது இரண்டாவது முறையாகும் and the cockroach just waited for me to hit on it அந்த கரப்பான்பூச்சி நான் அதை அடிக்கும்படி காத்திருந்தது so when I saw this நான் அதை பார்த்த உடனே I remembered what happened during the days of Moses மோசேயின் நாட்களிலே நடந்தது என்ன என்பதை நினைவுகூர்ந்தேன் this was how it must have been இப்படியாகத்தான் அன்ற நாளிலே நடந்திருக்க வேண்டும் How God set a boundary around Goshen கோசேனை சுற்றிலும் தேவன் எப்படி ஒரு பாதுகாப்பு வளையத்தை அமைத்தார் Not only that அது மட்டுமல்ல If you read Exodus chapter 9 யாத்ராகமம் 9ஆம் அதிகாரத்தை படிப்பீர்களானால் Verses 18 to 26 18 முதல் 26 வரை உள்ள வசனங்கள் It says that God sent down hail and fire தேவன் அக்கினியையும் கல்மழையையும் அனுப்பினார் என்று பார்க்கிறோம் It fell all over Egypt except in Goshen Goshen பகுதியை தவிர மற்ற எகிப்து தேசம் முழுவதும் அது விழுந்தது you know there is a difference between swarms of flies flying and hail dropping down வண்டுகள் கூட்டம் கூட்டமாய் பறந்து வருவதற்கும் கல்மழையும் அக்கினியும் மேலிருந்து கீழே பொழிவதற்கும் வித்தியாசம் உண்டு because flies are coming in one direction வண்டுகள் ஒரு திசையிலிருந்து வரும் so they can be stopped ஆகவே அவைகள் தடுத்து நிறுத்தப்பட முடியும் பட் திஸ் ஹெல் ஸ்டோன் ஆர் டிராப்பிங் டவுன் ஃப்ரம் தி ஸ்கை ஆனால் கல்மழையோ வானத்திலிருந்து அல்லவா பெய்கிறது தே டிராப்பிங் ஆன் எவ்ரிவேர் எல்லா இடங்களிலும் அல்லவா பெய்கின்றன தி அமேசிங் மிரக்கல் எவ்வளவு ஆச்சரியப்பட வைக்கும் அற்புதம் தே கமிங் டவுன் ஃப்ரம் தி ஸ்கை வானத்திலிருந்து கீழே விழுகிறது தே ஃபெல் எவ்ரிவேர் எக்ஸெப்ட் இன் கோஷன் கோஷனை தவிர எல்லா இடங்களிலும் விழுகிறது when they fell on the ground தரையிலே அவர்கள் விழுந்தபோது fire went all over the land of egypt எகிப்து தேசம் முழுவதும் தீப்பற்றி எரிந்தது except the place of Goshen Goshen பகுதியை தவிர that day God put a difference அந்த நாளிலே கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை வைத்தார் a difference between his people and the Egyptians நம்முடைய ஜனங்களுக்கும் எகிப்தியருக்கும் இடையே வித்தியாசத்தை ஏற்படுத்தினார் many of you have been crying for a long time உங்களில் अनेகர் நீண்ட நாட்களாய் அழுது கொண்டே இருக்கிறீர்கள் Lord we have been defaulted ஆண்டவரே நாங்கள் தவறாய் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் we have been stepped over நாங்கள் ஏறி மிதிக்கப்பட்டிருக்கிறோம் even many ministers of God are feeling like this अनेக தேவ ஊழியர்களும் கூட இப்படி உணர்கிறீர்கள் other seniors have stepped over me மற்ற மூத்த ஊழியர்கள் என் மேல் ஏறி மிதித்திருக்கிறார்களே I have not been encouraged எனக்கு உற்சாகமே கிடைக்கவில்லையே jealousies பொறாமைகள் has caused others to triumph over me அதுதான் என்னை மற்றவர்கள் ஏறி மிதிக்கும்படி செய்து விட்டது even in your office உங்கள் அலுவலகங்களிலும் கூட you have been stepped over நீங்கள் ஏறி மிதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் all this while you have kept your integrity இன்னால் வரை உங்கள் உத்தமத்தை நீங்கள் காத்து வந்திருக்கிறீர்கள் the word of the lord comes to you கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது he will now put a difference இப்பொழுது ஒரு வித்தியாசத்தை அவர் உண்டு பண்ணுவார் between his people and the unrighteous அவருடைய ஜனங்களுக்கும் அநியாயக்காரருக்கும் இடையே வித்தியாசம் தோன்றுவார் be of good cheer தைரியமாயிருங்கள் the days of your tears and mourning are over நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து கண்ணீர் சிந்தின நாட்கள் முடிகின்றன the days of you been trampled over are over உங்கள் மேல் மற்றவர்கள் ஏறி மிதித்த நாட்கள் முடிந்து விட்டன the days of you been falsely accused are over அப்பாண்டமாய் நீங்கள் போய் குற்றம் சாட்டப்பட்ட நாட்கள் முடிந்து விட்டன the days of you been looked over are
over. உங்களை ஏளனமாய் பார்த்த நாட்கள் முடிந்து விட்டன. This day, இந்த நாளில், he who has mercy upon you will have pity on you. உங்கள் மீது இரக்க வைத்திருக்கிறவர் உங்களுக்காய் பரிதாபப்படுவார். He is a God to the fatherless. அவர் திக்கற்றவர்களின் தேவன். He will surely do a new thing for you. நிச்சயமாகவே உங்களுக்காக ஒரு புதிய காரியத்தை அவர் செய்வார். Maybe your hand is broken. ஒருவேளை உங்கள் கை உடைந்திருக்கலாம். Physically and spiritually. சரீரப்பிரகாரமும் சரி ஆவிக்குரிய ரீதியிலும் சரி. He will come. அவர் வருவார். He will come. அவர் வருவார். To put his healing hands upon you. குணமாக்கும் தம் திருக்கரங்களை உங்கள் மீது வைப்பார். And make you well and whole. உங்களை ஆரோக்கியமாய் நலமாகும்படி செய்வார். Be a good cheer. திடன் கொண்டு தைரியமாய் இருங்கள். He's a very very good God. அவர் ரொம்ப ரொம்ப நல்ல தேவன். Cares for us so much. இவ்வளவு கதிகமாய் நம் மீது அக்கறையாய் இருக்கிறார். Even if you don't care about some mundane things. சில காரியங்களை குறித்து நீங்களே அக்கறையாய் இல்லாவிட்டாலும் கூட He cares for you. அவர் உங்கள் மீது அக்கறையாய் இருக்கிறார். Let me share with one very good incident that happened recently. சமீபத்தில் நடந்த ஒரு நல்ல சம்பவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளட்டும். 3 years ago I fell down and I hurt my elbow. 3 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய முழங்கையிலே நான் விழுந்து அடிபட்டு கொண்டேன். Just a few months ago. சில மாதங்களுக்கு முன்புதான். And it hurt so bad. ரொம்ப வலித்தது. Because my entire body weight fell on the left elbow. ஏனென்றால் முழு உடலின் எடையும் அப்படியே அந்த இடது முழங்கையிலே போய் விழுந்து விட்டது. So though by God's grace no bones were broken. தேவ கிருபையினால் எந்த எலும்பு முறிவும் வரவில்லை என்றாலும் but there was inflammation inside. ஆனால் உள்ளுக்குள்ளே வீக்கம் கண்டுவிட்டது. And that hurt very much. அது என்னை அதிகமாய் வலி எடுக்க வைத்தது. And I tried to tolerate it. அதை சகித்துக்கொள்ள முயற்சி செய்தேன். So with some little ointment I put every day to ease the pain. இருந்தோனும் அந்த வலிக்கு கொஞ்சம் வலி குறையும்படி கொஞ்சம் மருந்து தடவினேன். After that I had gone to South Africa. அதற்கு பின்பு நான் தென்னாப்பிரிக்காவுக்கு போக வேண்டியதாயிற்று. But the pain did not leave me. ஆனா வலி என்னை விட்டு போகவே இல்லை. Every day it will come and plague me. இன்னொரு வந்து என்னை அப்படியே குத்தி எடுக்கும். So I will just rub the ointment before I go for meetings. ஆகவே கூட்டங்களுக்கு போவதற்கு முன்பதாக மருந்தை தடவி விடுவேன். After when I come back I will apply the ointment again. திரும்பி வந்த பின்பும் நான் மருந்து தடவுவேன். Before going to bed I will put the ointment again. படுக்க போகும் முன்பு மீண்டும் அந்த மருந்தை தடவுவேன். From there I went to Oman for meetings. அங்கே இருந்து நேரடியாக கூட்டங்களுக்காக ஓமன் நாட்டுக்கு சென்றேன். And the pain increased. வலி அதிகரித்து விட்டது. So while I told the brother, can you, is there any medical shop to buy some medicine? அங்க இருந்த சகோதரத்திலே இதற்கு மருந்து வாங்க ஏதாவது மருந்து கடை இருக்குமா என்று கேட்டேன். So they were so kind to take me to one medical shop. ஒரு மருந்து கடைக்கு ரொம்ப தயவாய் அழைத்து சென்றார்கள். I got some cream for antiseptic. அது உள் பாதிப்பு வைத்து விடாதபடிக்கு கிரீம் வாங்கினார்கள். So it helped. அது உதவி செய்ததுதான். I got a bandage to put around the arm so that it is stays firm. அது அப்படியே இருக்கத்தக்கதாக கட்டுப்போட வேண்டியதா இருந்தது. From Oman I went to Iran. அங்கிருந்து நான் ஓமன்லிருந்து ஈரானுக்கு சென்றேன். And the pain never left. வலி போகவே இல்லை. It was still increasing. வலி குறையாமல் அதிகரித்துக் கொண்டிருந்தது. So every day I'll be applying the ointment. தினந்தோறும் அந்த மருந்தை தடவி கொண்டே இருப்பேன். One afternoon. ஒரு பிற்பகல் நேரத்தில் I was waiting on the Lord. கர்த்தரிடத்தில் காத்திருந்தேன். And I never, you know, all this while I did not bother to pray about this pain. இதுவரைக்கும் இந்த வலி நீங்க ஜெபிக்க வேண்டும் என்று நான் சிரத்தை எடுக்கவே இல்லை. I just tolerated it. நான் அதை அப்படியே பொறுத்து தாங்கிக் கொண்டேன். Sometimes I think like this. சில நேரங்களிலே நான் இப்படி நினைப்பது உண்டு. Why trouble God? இதுக்கெல்லாம் போய் ஏன் ஆண்டவரை தொந்தரவு செய்ய வேண்டும்? So as I was waiting on the Lord. இப்படியாக நான் கர்த்தரிடத்தில் காத்திருந்த போது the Lord Jesus appeared before me. கர்த்தராகிய இயேசுவானவர் எனக்கு முன்பாக தோன்றினார். To speak to me about what is going to happen in Iran. ஈரானிலே என்ன நடக்க போகிறது என்பதை குறித்து பேசும்படி தான் வந்தார். And what I should share with the people in Iran. ஈரான் மக்களிடத்தில் நான் என்ன பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பு கொடுக்க வந்தார். And as I was kneeling down on the floor. நான் தரையிலே முழங்கால் படியிட்டிருந்த போது I saw the Lord Jesus like a real person sitting on the bed. கர்த்தராகிய இயேசுவானவரை மெத்தையிலே உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு நிஜ உருவில் நான் பார்த்தேன். The first question he asked me was. அவர் என்னை பார்த்து கேட்ட முதல் கேள்வி என்னவென்றால் Is your elbow very painful? முழங்கை ரொம்ப வலிக்கிறதா? I was surprised. நான் ஆச்சரியப்பட்டு விட்டேன். I said not that much Lord. அவ்வளோ இல்ல ஆண்டவரே என்று சொன்னேன். He took my arm and took a look. என்னுடைய கையை தூக்கி பார்த்தார். You know till then I was suspicious that there would maybe a fracture is there. அதுவரைக்கும் உள்ளுக்குள் ஏதாவது எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்குமோ என்று எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. Like a loving mother. ஒரு அன்புள்ள தாயை போல he took the hand and took a look.
என்னுடைய கையை எடுத்து அப்படி திருப்பி பார்த்தா, and he said, அவர் சொன்னார், there's no fracture, no need to worry. உள்ள எந்த எலும்பு முறிவும் இல்லை, பயப்படுவதற்கு கவலைப்பட ஒன்றும் இல்லை. Just as inflammation inside. உள்ள கொஞ்சம் வீக்கம் அவ்வளவுதான். You'll be all right. எல்லாம் சரியாகிவிடும். You know, that incident really touched me very much. அந்த சம்பவம் உண்மையாகவே அதிகமாய் தொட்டு விட்டது. How much he cares for us. எவ்வளவாய் நம்ம மீது அவர் கரை சரியாயிருக்கிறார். Even now, when dear daughter is shedding tears. இப்பொழுதும் ஒரு அன்பு மகள் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறீர்கள். Come on, wipe away your tears. உங்கள் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். He cares for you so much. உங்களுக்காக இவர் அளவுக்கு அதிகமாய் கரிசனையாய் இருக்கிறார். How can he allow your child to die? உங்களுடைய பிள்ளை செத்துப்போக எப்படி விடுவார்? No, he will not allow that. இல்லை, அவர் அனுமதிக்கவே மாட்டார். He is a good God. அவர் நல்ல தேவன். He is a good God. அவர் அவ்வளவு நல்ல தேவன். Instead of crying, come and open your mouth and give thanks to God. அழுவதற்கு பதிலாக வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. So he put a wall of protection around his people. தம்முடைய ஜனங்களை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பின் சுவரை அவர் எழுப்பினார். My dearly beloved brothers and sisters. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. What is God going to do? தேவன் என்ன செய்ய போகிறார்? Now you are going to see a separation. இப்பொழுது நீங்கள் ஒரு பெரிய பிரிவினையை பார்க்க போகிறீர்கள். He will separate the sheep from the goats. அவர் வெள்ளாடுகளை செம்மறி ஆட்டிலிருந்து பிரிப்பார். If you read Ezekiel chapter 20 verse 7. எசேக்கியேல் 20 அதிகாரத்தின் 7 வசனத்தை படிப்பீர்களானால், it says that as a shepherd will stretch out his rod, ஒரு மேய்ப்பன் தன் கோலை நீட்டும் வண்ணமாக, and will scrutinize all the sheep going under the rod, எல்லா ஆடுகளும் அந்த கோலுக்கு கீழ் போகும்படி நான் பண்ணுவேன். So will I scrutinize my people. இப்படியாக நான் என் ஜனங்களை கடாட்சிப்பேன். You know what a shepherd does? ஒரு மேய்ப்பர் என்ன செய்கிறார் தெரியுமா? After whole days of the sheep grazing in the fields, நாள் முழுவதும் புல்வெளியிலே ஆடுகள் புல் மேய்ந்த பின்பு, when they all return back to the sheepfold, எல்லாரும் ஆட்டு மந்தைக்கு அந்த ஆடுகள் திரும்பி வரும்போது, he will stand by the entrance, வாசலிலே அந்த மேய்ப்பர் நின்று கொண்டு, and will stretch his rod over the entrance, அந்த வாசலுக்கு நேராய் தன் கோலை நீட்டி மடக்குவார், and the sheep will walk under the rot. எல்லா ஆடுகளும் அந்த கோலுக்கு கீழ் தான் நடந்து போகும். When they come under, கீழே வரும்போது, they just stand there. அங்கே நிற்கும். And he will take a good look at the sheep. அந்த ஆட்டை நல்லா தேடி தேடி பார்ப்பார். If there's any cut there, ஏதாவது வெட்டுக்காயம் இருக்கா? If anything bad there, ஏதாவது கெட்டு போய் இருக்கா? Or even if they are really his own sheep. அல்லது உண்மையாகவே இது தன்னுடைய ஆடுதானா என்றும் பார்ப்பார். He scrutinizes them. அவைகளை அவர் விசாரித்து தேடி ஆராய்வார். And then those are his. அதற்கு பின்பு அவருடைய ஆடுகள், he allows them to go in. அது இருந்தால் உள்ளே போக விடுவார். In the same manner. அதே போல்தான். The Holy Bible says. பரிசுத்த வேதம் சொல்கிறது. Matthew chapter 25. மத்தேயு 25 அதிகாரத்தில். Verses 32 and 33. 32 33 மான வசனங்களிலே. He will sit like a judge. அவர் நீதிபதியைப் போல் உட்காருவார். Not like a judge. He is judge himself. அவர் நீதிபதியை போலல்ல நீதிபதியாகவே அமருவார். And he will separate his people into two groups. தம்முடைய ஜனங்களை இரண்டு கூட்டமாக பிரிப்பார். Sheep and the goats. வெள்ளாடுகளையும் செம்மறி ஆடுகளையும் தனித்தனியே பிரிப்பார். All this while they all are together. இதுவரைக்கும் எல்லாம் ஒன்றாகத்தான் இருந்தன. If you read John chapter 10. யோவான் 10 அதிகாரத்தை படித்தால், over and over the Lord Jesus kept on saying one word. ஆண்டவராகிய இயேசு திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை சொல்கிறார். I know my own sheep. என்னுடைய சொந்த ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன். I know them. நான் அவைகளை அறிவேன். I know them. எனக்கு அவைகளை தெரியும். And my sheep hears my voice. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றன. And I know my sheep's voice. நானும் என் ஆடுகளின் சத்தத்தை அறிந்திருக்கிறேன். Because the sheep follows me. ஆடுகள் என் பின்னே வருகிறபடியினால். Because the sheep is obedient and submissive to me. அந்த ஆடுகள் கீழ்ப்படிந்து எனக்கு தங்களை ஒப்புக்கொடுத்திருக்கிறபடியினால். They will only hear my voice. என் சத்தத்தை மாத்திரம்தான் ஆடுகள் கேட்கும். They will not hear another man's voice. அந்நியரின் சத்தத்தை அவர்கள் செவி கொடுப்பதில்லை. In the same manner. அதே போல்தான். Because the sheep follows me. ஆடுகள் என்னை பின்பற்றி வருகிறபடியால். Because it is submissive and obedient to me. அது எனக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து இருக்கிறபடியால். I know my sheep. நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். I know their voice. என் ஆடுகளின் சத்தத்தை நான் அறிவேன். Now I'm going to set them apart. இப்பொழுது நான் அவைகளை கூறுபோட்டு பிரிக்க போகிறேன். Sheep from the goats. வெள்ளாடுகளிலிருந்து செம்மறி ஆடுகள். My dearly beloved brothers and sisters. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே. You know what is the difference between a goat and a sheep? ஒரு வெள்ளாட்டுக்கும் ஒரு செம்மறி ஆட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? Sheep
is very submissive. செம்மறியாடு மிகவும் அடிபணிந்து அர்ப்பணிக்கும். Obedient. கீழ்ப்படிதல் உள்ளது. And a follower. அது அப்படியே பின் செல்லும். Wherever the shepherd goes. மேய்ப்பன் எங்கே போனாலும். Doesn't lift up his head to see. தலையை தூக்கி பார்க்கவே பார்க்காது. Just follows blindly. அப்படியே குருட்டுத்தனமாய் மேய்ப்பனை பின் செல்லும். Looking at the footsteps of the shepherd. மேய்ப்பனின் காலடி தடங்களை பார்த்து கொண்டே பின் செல்லும். But a goat is not like that. ஆனால் ஒரு வெள்ளாடு அப்படி இல்லை. It runs everywhere. அது எல்லா இடத்துக்கும் ஓடும். It runs up the hills. மலை மேல ஏறி ஓடும். Down the mountain. அது மலையிலிருந்து கீழே குதித்து தாவும். It goes before the shepherd. மேய்ப்பனை முந்திக் கொண்டு வெள்ளாடு ஓடும். It runs. It's very disobedient. அது ரொம்ப கீழ்ப்படியாத ஆடு. It's not a follower. அது பின்பற்றுகிற ஆடு இல்ல. It has its own way. அது தனக்கென்று சொந்த வழியை வைத்திருக்கும். Own thinking. சொந்த நினைவுகள். It has its own evil agenda. அதற்கென்று ஒரு பொல்லாத நிகழ்ச்சி நிரல்கள் தீமையான வரையறுக்கப்பட்டிருக்கும். Thus were evil ones in the body of Christ today. அப்படித்தான் இன்றைக்கு கிறிஸ்துவின் சரீரத்திலே பொல்லாதவர்கள் தீமையானவர்கள் இருக்கிறார்கள். Evil agenda. பொல்லாத நிகழ்ச்சி நிரல்களை உடையவர்கள். Those who try to make a monetary gain for themselves. தங்களுக்கென்று இழிவான பண ஆதாயத்தை வருவித்துக் கொள்ள விரும்புகிறவர்கள். Look at what happened to Gehazi. கேயாசிக்கு என்ன நடந்தது பாருங்களே. He was a very faithful servant of the prophet Elijah. தீர்க்கதரிசி எலிசாவுக்கு உண்மையுள்ள ஊழியக்காரனாகத்தான் இருந்தான். Elisha was a very true prophet of God. எலிசா ஒரு மெய்யான தேவனுடைய தீர்க்கதரிசி. Never cared for fame, money or gold. பணத்துக்காகவோ புகழுக்காகவோ பொண்ணுக்காகவோ அவர் சட்டை செய்ததே கிடையாது. Though once in a while he received offerings. எப்பொழுதாவது ஒருமுறை காணிக்கை வாங்கியிருந்திருக்கலாம். But he doesn't care for the rich and famous people. ஆனால் பெரிய புகழ்பெற்ற பணக்காரர்களை எல்லாம் குறித்து அவர் கவலைப்பட்டதில்லை. So one day a very very important person came to him for prayer. ஆகவே இப்படி இருக்க ஒரு நாள் ஒரு முக்கிய பிரமுகர் ஒரு நாள் ஜபத்திற்காக அவரை நாடி வந்தார். High ranking military officer. ராணுவத்திலே உயர்ந்த அதிகார பதவியில் இருக்கும் ஒரு பெரியவர். And he received a powerful healing miracle from Elisha's prayer. எலிசாவின் ஜெபத்தின் மூலமாக ஒரு வல்லமையான அற்புத சுகத்தை அவர் பெற்றுக்கொண்டார். So in gratitude he wanted to give him some offering. ஆகவே நன்றியினால் கொஞ்சம் காணிக்கை கொடுக்க விரும்பினார். Elisha just refused. எலிசா மறுத்து விட்டார். I don't need all that. எனக்கு இதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். Go away. நீங்க போய் வாருங்கள். But his servant ஆனால் அவருடைய வேலைக்காரனோ was very very greedy. அவன பேராசை பிடித்தவன். He decided to take a commission. அவன் எப்படியாவது அதுல கொஞ்சம் கமிஷன் அடிக்கலாமான்னு தீர்மானித்தான். He decided to take something for himself without the knowledge of his master. தன்னுடைய எஜமானனுக்கு தெரியாமலேயே தனக்கு ஏதாயிலும் ஆதாயம் தேடிக் கொள்ளலாமா என்று தீர்மானித்து விட்டான். When you work with someone, நீங்கள் யாரோடாவது இணைந்து ஊழியம் செய்யும் போது your boss will take care of you. உங்கள் மேல் அதிகாரி கட்டாயங்களை பார்த்துக் கொள்வார். That which is from outside doesn't belong to you. வெளியில் இருக்கிறது உங்களுக்கு சொந்தமானதே இல்லை. It does not mean that you have a right for that. அப்படி அது அதன் மீது உங்களுக்கு எந்த உரிமையும் உண்டு என்று ஆகாது. So KRC was taken good care by Elisha. KRC எலிசாவினால் நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டார் தான். He never lacked any food. ஒருவேளை ஆகாரத்துக்கும் கேயாசி கஷ்டப்பட்டதே இல்லை. But greed came into his heart. ஆனால் பேராசை உள்ளத்துக்குள் வந்துவிட்டது. You know money is necessary. உங்களுக்கு தெரியும் பணம் அத்தியாவசியமான ஒன்றுதான். But it is love for money which is the root of all evil. ஆனால் பண ஆசையோ எல்லா தீங்குக்கும் ஆணிவேர். Once the love for money comes. ஒருமுறை பண ஆசை வந்துவிடுமானால் your heart becomes corrupted. உங்கள் இருதயம் கறைபிடித்து பாழாகிவிடும். Then your mind begin to devise wicked plans. அப்பொழுதுதான் உங்கள் மனம் பொல்லாத தீவினைகளை யோசிக்க ஆரம்பிக்கும். How to cheat. எப்படி ஏமாற்றலாம். How to hide. எப்படி ஒளித்து மறைக்கலாம். The heart becomes very deceitful. இருதயம் கபடும் வஞ்சகமும் நிறைந்ததாய் மாறிவிடும். That's exactly what KRC did. அததான் சரியா KRC செய்தான். He ran after Naaman. நாகமானுக்கு பின்னாலேயே ஓடி போனான். And he told the first lie. முதல் பொய்யை சொன்னான். After you left sir. ஐயா நீங்க புறப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் தான். Some people came to see my master. என் எஜமானனை பார்க்க சிலர் வந்து விட்டார்கள். So that was a lie. அது ஒரு பொய். My master wants to give something to them. என் எஜமானர் உங்களுக்கு ஏதாவது கொடுக்க விரும்பினார். So he told me to go after you. ஆகவே தான் உங்க பின்னாலேயே போகும்படி என்னை அனுப்பினார். Naaman was so happy to give something. இப்படி வந்த நிலையில் நாகமானுக்கு கொடுப்பதில் ரொம்ப சந்தோஷம். So he gave them.
அகமான் கொடுத்து விட்டார். And now KRC has got a big bundle of goods. இப்பொழுதோ KRC க்கு சரக்கு பெரிய மூட்டையா கிடைச்சிருச்சு. He cannot go back to Elisha's house with all that. இதெல்லாம் எடுத்துட்டு எலிசாவ வீட்டுக்கு திரும்பி போக முடியாது. So what did he do? என்ன செய்தார்? Along the way he hid them. போகிற வழியிலேயே அவைகளை ஒளித்து பதுக்கி விட்டார். This is quite similar to black money. இது கருப்பு பணத்தை பதுக்குவதற்கு சமம் அல்லவா? Hiding away. ஒளித்து வைத்தல். Unlawful acquiring of wealth. சட்ட விரோதமாக சொத்துக்களை சேர்த்து குவித்தல். Now you cannot show that to your boss. இப்போ நீங்க இதை உங்கள் எஜமானிடத்தில் போய் காண்பிக்க முடியாது. You have to hide it away. ஆகவே இது போகிற வழியிலேயே ஒளித்து பதுக்கி விட வேண்டும். So your heart becomes very very deceitful. இருதயம் வஞ்சகம் நிறைந்ததாய் மாறி விடுகிறது. And then he came to Elisha. பின்பு எலிசாவிடம் வந்தார். And Elisha asked him. எலிசா பார்த்து கேட்கிறார். Son. மகனே. Where did you go? எங்கே போனாய்? Comes a third lie. மூன்றாவது பொய். See, sir, I've been here all the while. ஐயா இதுவரைக்கும் நான் இங்கே தான் இருந்தேன். I never go anywhere. எங்கேயும் போகலையே. I was just waiting outside the door, waiting for you to come and ask for a cup of tea. நான் நீங்க எப்போ வெளியே வந்து ஒரு கப் டீ கேப்பீங்கன்னு வெளியே தான் காத்துட்டு இருந்தேன். So Elisha looked at him and he said, எலிசா கேஎஸ்ஐ பார்த்து சொல்லுகிறார், My dear son, என் அன்பு மகனே, you ran after that Naaman. நீ நாகமானுக்கு பின்னாலே ஓடினாயே. My spirit came with you there. அப்பொழுதே நான் உன்னோடு கூட வந்ததே. And I saw the evil things that you did. நீ செய்த எல்லா பொல்லாப்பையும் நான் பார்த்தேனே. Because you chose to lie. நீ பொய் சொல்ல தெரிந்து கொண்டபடியால். Because you chose to be covetous. நீ பொருள் ஆசையை விரும்பினபடியால். The leprosy that left him. நாகமானை விட்டு போன குஷ்டரோகம். That curse will come upon you. அந்த சாபம் உன் தலையின் மேல் திரும்பும். Instantly he became a leper. உடனடியாக அவன் குஷ்டரோகி ஆனான். My dearly beloved brothers and sisters, எனக்கு மிகவும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, in the past such things never took place. கடந்த காலங்களிலே இப்படிப்பட்ட காரியங்கள் ஒருபோதும் நடந்ததில்லை. The filthy became filthy. அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமானான். The righteous was righteous. நீதிமான் நீதிமானாக தான் இருந்தான். The unrighteous was unrighteous. அநீதியுள்ளவன் அநீதியுள்ளவனாக தான் இருந்தான். It seems that God wasn't punishing anybody. யாரையுமே தேவன் தண்டிக்கவில்லை என்பது போல தான் தெரிந்தது. Evil and unrighteous people were championing. ஏன் பொல்லாதவர்களாய் இருந்த அநீதியுள்ளவர்கள் பெருமளவிலே லயித்து உயர்ந்து கொண்டிருந்தார்கள். They realized that God was not punishing them. தேவன் தங்களை தண்டிக்கவே இல்லை என்பதை கண்டார்கள். So they realized that they must be right. ஆகவே தாங்கள் தான் சரி என்பது போல் நினைத்துக் கொண்டார்கள். How to know whether you are right or wrong? நீங்க செய்தது சரியா தவறா என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? Many people claim that they all are anointed. அநேகர் தாங்களை அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று தான் உரிமை கோருகிறார்கள். Many claim that they are moved by the Holy Spirit even to do some exposing of this or that. இதையும் அதையும் வெளிப்படுத்துவதற்காக தாங்கள் பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்படுகிறோம் என்று தான் பலர் இன்றைக்கு உரிமை சொல்லிக் கொள்கிறார்கள். So how can we tell the difference? இந்த வித்தியாசத்தை எப்படி கூறுபோட்டு காட்ட முடியும்? The Lord Jesus Christ gave us one simple counsel. மிக எளிமையான ஒரு ஆலோசனையை கர்த்தர் இயேசு நமக்கு தந்திருக்கிறார். By their fruits. அவர்கள் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். By their fruits. அவர்கள் கனிகளினாலே. What is the motive for your action? உங்களுடைய செயலுக்கான உள்நோக்கம் என்ன? What is your motive for exposing? நீங்கள் இவைகளை வெளிப்படுத்தி காட்டுவதற்கான உள்நோக்க காரணம் என்ன? The Bible says. வேதம் சொல்லுகிறது. Love covers a multitude of sins. அன்பு திரளான பாவங்களை மூடும். That does not mean we cover up sins. அப்படி இருக்கிறதுனால நம்முடைய பாவங்களை நாம் மூடி மறைக்கிறோம் என்று ஆகிவிடாது. It does not expose. அது இன்னும் அம்பலத்துக்கு வரவில்லை. It will correct. அது சரிபடுத்தும். One to one. ஒன்றரோடுவரை பாழாக்கும். But not shamefully expose. ஆனால் அவன் வெட்கத்துக்கு ஏதுவாக அது அம்பலத்துக்கு வெளியே கொடுக்காது. And what's the motive for doing all that? இவைகளை எல்லாம் செய்வதற்கான நோக்கம் என்ன? The heart must be without malice. இதயம் எந்த விதமான வஞ்சகமும் கபடமும் இல்லாமல் இருக்க வேண்டும். Things must not be done for evil motives. எந்த பொல்லாத தவறான தீய நோக்கத்தோடும் எதையும் செய்யக்கூடாது. For example, உதாரணத்திற்கு, why did Naaman wanted a gallows to be made? ஏன் அன்றைக்கு ஆமான் ஒரு தூக்குமரத்தை செய்விக்க விரும்பினான்? For what purpose? காரணம் என்ன? என்ன நோக்கம்? Just for one man. ஒரே ஒரு மனிதனை தூக்கி போடுவதற்காக. Hang Mordecai. மொர்தெகாயை தூக்கிலிட வேண்டும் என்பதற்காக. What evil did Mordecai do? அப்படி அந்த மொர்தெகாய் என்னதான் பொல்லாப்பு செய்து விட்டார்? Simply because he did not bow down to Naaman.
ஆமானுக்கு முன்பாக அவர் குனிந்து தலை வணங்கவில்லை என்ற ஒரு சாதாரண காரணம். He did not bow down to the demands of Haman. ஆமான் முன்வைத்த எந்த கோரிக்கைக்கும் இந்த மொர்தெகாய் தலை வணங்கவில்லை. For whatever Haman demanded, ஆமான் எதை வலியுறுத்தினாலும் மொர்தெகாய் was not obeying. மொர்தெகாய் அதற்கு கீழ்ப்படியவில்லை. Haman demanded obedience. ஆமான் கீழ்ப்படிதலை உரிமை கோரினான். He demanded respect. மரியாதை கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினான். But Mordecai would not bow down. ஆனால் மொர்தெகாய் தலை வணங்க மாட்டார். So Haman became furious. இப்பொழுது ஆமான் கோபப்பட்டு விட்டார். He had this gallows made. தூக்குமரத்தை செய்து விட்டான். So what is the motive of the heart? இருதயத்தின் உள்நோக்கம் என்ன? Pride. பெருமை. Arrogance. ஆணவம். Anger. மூர்க்கம். Bitterness. மனக்கசப்பு. That was the fruit of his heart. அவருடைய இருதயத்தில் இருந்த கனி அதுதான். My dearly beloved brothers and sisters. எனக்கு மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே. By this you shall know. இவைகளினாலே நீங்கள் அறிவீர்கள். The fruit of the spirit. ஆவியின் கனி. The fruit of your actions. உங்களுடைய கிரியைகளின் கனி. What is the motive for someone falsely accusing another person? ஒருவர் அபாண்டமாய் மற்றொருவரை பொய் குற்றம் சாட்டுவதற்கான உள்நோக்கம் என்ன? What is the motive for someone issuing threats? ஒருவரை மிரட்டுவதற்கான உள்நோக்கம் என்ன? What is the motive for someone accepting bribes? லஞ்சம் வாங்குவதற்கான உள்நோக்கம் என்ன? What is the motive for someone accepting money through illegal sources? சட்டவிரோத செயல்கள் மூலம் பணத்தை சம்பாதிக்கிற உள்நோக்கம் என்ன? What is the motive for someone acting like a spy? ஒருவர் உளவாளியை போல் நடந்து கொள்வதற்கான உள்நோக்கம் என்ன? The bottom line you will find is one word. அதனுடைய அடிக்கோடிலே பார்க்கும் பொழுது ஒரு வார்த்தை தெரியும். Greed. பேராசை. Greed. பேராசை. And the root cause of greed is pride. பேராசையின் மூல காரணம் பெருமை. God allowed all this in his body all this while. இதுவரைக்கும் தம்முடைய சரீரத்திலே இவைகள் எல்லாம் புழங்குவதற்கு தேவன் அனுமதித்தார். Now is putting a separation. இப்பொழுதோ ஒரு வேறுபாட்டை பிரிக்கிறார். He was extremely patient for unfruitful tree to bear fruit. கனியற்ற மரங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்று அவர் கால வரையின்றி பொறுமையாய் இருந்து விட்டார். In Luke chapter 13 verses 6 to 9 you read. லூக்கா 13 அதிகாரம் 6 முதல் 9 வரை வாசித்து பாருங்கள். How a tree he planted was unfruitful for 3 years. அவர் நாட்டின ஒரு மரம் எப்படி 3 வருஷம் கனி கொடுக்கவில்லை? It was unfruitful tree. அது கனியே கொடுக்காத மரம். He waited patiently for the tree to bear fruit. அந்த மரமும் கனி கொடுக்கும் என்று பொறுமையாய் அவர் காத்திருந்தார். And he waited patiently for the tares to transform into something good. கலைகள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவான ஒன்றாய் மாறும் மாறும் என்று அவர் பொறுமையாய் காத்து காத்து வந்து விட்டார். If you read Matthew chapter 13, மத்தேயு 13 அதிகாரத்தை படிப்பீர்களானால் verses 24 to 30, 24 முதல் 30 வரை உள்ள வசனங்களிலே இந்த parable the Lord Jesus said. அந்த ஹோமிலே கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார். And the farmer went to sleep. விதைத்தவன் தூங்க போய் விட்டான். The enemy came in the night. சத்துரு இரவில் வருகிறான். And sowed tares. களைகளை விதைத்து விட்டான். If the farmer had not slept. அந்த நிலத்தின் சொந்தக்காரன் தூங்காமல் இருந்திருந்தான். He had been watching over the land. தன்னுடைய நிலத்தின் மீது அவன் கவனமாய் விழித்து பார்த்திருந்தால் the enemy would not have come. சத்துரு வந்திருக்கவே மாட்டான். And the enemy came. சத்துரு வந்தான். And he planted tares. அவன் களைகளை விதைத்து விட்டான். The farmer did not know. அது அந்த நிலத்தின் உரிமையாளருக்கு தெரியாது. They were cleverly planted by the enemy. சத்துருக்களால் மிகவும் புத்தி சாதுரியத்தோடு அவைகள் நாட்டப்பட்டு விட்டன. Today they are enemies like that. இன்றைக்கும் அப்படித்தான் சத்துருக்கள் இருக்கிறார்கள். They come to a ministry. ஒரு ஊழியத்துக்கு வருவார்கள். They come to a church. ஒரு சபைக்கு வருவார்கள். Like genuine believers. உண்மையான மெய்யான விசுவாசி மாதிரி வருவார்கள். Like a genuine preacher. மகா உண்மையான பிரசங்கியார் போல் வருவார்கள். The Lord Jesus said. கர்த்தராகிய இயேசு சொன்னார். But they are ravening wolves. ஆனால் அவைகளோ பட்சிக்கிற ஓநாய்கள். In sheep's clothing. அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி இருக்கிறவைகள்.
externally it looks like a sheep புறத்தோற்றத்தை பார்த்தால் ஆடை போலவே இருப்பார்கள் but the nature of his heart ஆனால் இருதயத்தின் சுபாவமோ it is a ravening wolf பட்சிக்கிற ஓநாயின் விஷம் and it is one motive is to tear apart ஒரே நோக்கம் கடித்து குதறி விட வேண்டும் என்பதுதான் like what they say அவங்க என்ன சொல்வாங்கன்னா divide and rule அதை பிரித்தாலும் சூழ்ச்சி sowing discord பிரிவினைகளை விதைத்தல் my dearly beloved brothers and sisters என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே please take note of this இதை தயவு செய்து கவனமாய் குறித்துக் கொள்ளுங்கள் only the devil sows discord பிசாசு மாத்திரம்தான் பிரிவினைகளை விதைப்பான் because the bible says ஏனென்றால் வேதம் சொல்கிறது god is not the author of confusion தேவன் குழப்பங்களின் தோற்றுவிப்பவர் அல்ல and he is not a god of division அவர் பிரிவினைகளுக்கும் தேவன் அல்ல because the scripture says ஏன் வேதம் தெளிவாய் சொல்கிறது there is one lord ஒரே கர்த்தர் one faith ஒரே விசுவாசம் one baptism ஒரே ஞானஸ்நானம் one father ஒரே பிதா one god ஒரே தேவன் one lord ஒரே ஆண்டவர் one ஒருவர்தான் any discord or division only comes from the devil எந்த பிரிவானாலும் பிரிவினையானாலும் பிசாசிடமிருந்து மட்டும் தான் வரும் every time you hear something that is not an act of love ஒவ்வொரு முறையும் எப்பொழுதெல்லாம் அன்பின் அடிப்படையில் இல்லாத எதனொன்றை நீங்கள் கேள்விப்பட்டாலும் any word that comes that causes doubt and discord சந்தேகத்தையும் பிரிவினையும் தூண்டக்கூடிய எது வந்தாலும் it is of the devil அது பிசாசின்